வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா இல்லைன்னு பேசுறேன். இன்னைக்கு வந்து என் கிளினிக்கு மார்ச் மாசம் 2022 முடக்குவாதம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது ஆரிய ஃபேக்டர் வந்து பாசிட்டிவா இருந்தது, 120 வேல்யூ. அப்புறம் ஆக்சுவலி ஆன்டி சிசிபின்னு சொல்லுவாங்க, அது வந்து 300 மேல இருந்தது. இது ரெண்டும் கூட இருந்து வாய்ப்புண்ணு மாத்திரை எடுத்து எடுத்து ரொம்ப வாய்ப்புண்ணு வலி மாத்திரைகள் போட்டு வலி குறையாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வயசு வந்து வெறும் 36 வயசு தான். முடக்குவாதம் எனி ஆட்டோமன் டிசீஸ், நம்ம உடம்பே நம்ம உடம்பு அழிக்கக்கூடிய நோய்கள், அந்த மாதிரி வந்த உடனே ஸ்டீராய்ட்ஸோ வலி மாத்திரைகளோ நீங்க போடுறதுக்கு முன்னாடி ஹோமியோபதி ஆயுர்வேதா சித்தா மாற்று மருத்துவ முறையை நீங்க தேர்ந்தெடுக்கணும்ன்றதுக்காங்க பதிவா தான் இந்த வீடியோ நான் போட விரும்புறேன். ஏன்னா வந்த உடனே பயங்கரமா பெயின் கில்லர் ஸ்டீராய்ட்ஸ் போட்டு கம்ப்ளீட்டா ஆள் வந்து வாழ்க்கையே முடங்கி போயிடாம முழுமையா அதுல இருந்து விடுதலை பெற்று வெளியே வந்து ஒரு வாழ்க்கை, 36 வயசு தான் அது. அவங்க குழந்தைங்க அவங்கள நம்பி இருக்காங்க. கனவு இல்லாம தனியா இருக்கிற ஒரு பெண், அவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்போ எவ்வளவு ஒரு வலி இருக்கும், அப்படியே முடங்கி பெட்ல படுத்த படிக்கா இருந்தா குழந்தைங்க கொஞ்ச நாள் பராமரிப்பாங்க. அப்புறம் அவங்களோட வர மனைவிகள் அவங்களுக்குலாம் பாரதனே நீங்க சரியாச்சு இப்ப எமோஷனா அழுதுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு நாங்க முடிக்கிறோம், அதனால நான் வீடியோ போட்டு முடிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய ஆட்டோமன் டிசீஸ், அது வந்துட்டு மயோசைட்டிஸ் ஆரம்பிச்சு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்து எல்லா நோய்களுக்குமே இப்ப பயங்கரமான மன அழுத்தம், கவலை, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அதுல ஒரு ஆட்டோமின் பாசிட்டிவ் ஆகலாம். அது மயோசைட்டிஸா கூட இருக்கலாம், அது வந்துட்டு பெரிய செலிபிரிட்டியாவும் இருக்கலாம், சாதாரண ஒரு ஆஷாவா கூட இருக்கலாம். அதனால இது வந்து இவங்களுக்கு தான் இந்த நோய் வரணும்னு தேவையில்லை. என்ன மாதிரி மன வலியோ என்ன மாதிரி ஒரு கவலையான சூழ்நிலையோ அவங்க கிராஸ் பண்றாங்க, எதனால அது அக்ரவேட் ஆகுது, எதனால அது பாசிட்டிவ் ஆகுது, அதுக்கு ஸ்டீராய்ட்ஸ் போட்டு கம்ப்ளீட்டா வலி ஊசிகள் போட்டு பெட்ரிடன் பேஷண்டா படுத்தே இருக்கிறதுட்டு அதை விட்டு விடுதலையாய் வர்றதுக்கு என்ன வழி அப்படின்றது தான் இன்னைக்கு அவங்க வந்து அவங்க அவங்க கையை காமி கை மட்டும் காமிங்க. இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, அவங்க கையெல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு வலி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி அருமையா இருக்கும், கை வந்து அசைக்க முடியாது, அதாவது எந்த அளவு அப்படின்னு சொன்னா இப்படி லைட்டா யாராவது டச் பண்ணா கூட என்னால அந்த வலி தாங்க முடியாது, தொட்டா கூட வலி தாங்க முடியாது. கையை கொஞ்சம் அசைக்கவே மாட்டான் பெட்ல, நாங்க நடிக்குதோ அப்படின்லாம் நினைச்சிருக்கேன், நடிக்க முடியாது அந்த அளவு. அப்படி அப்படி பட்டுட்டா உசுரா பொறுமுறை வெந்து வாய் கொலன்று சாப்பிட ஒரு 15-20 சாப்பிட இயலாமே இருந்துச்சு. ராம்நாடு ஒரு டாக்டர்கிட்ட போனதுக்கு 30,000 ஊசி போடணும், மாசத்துக்கு 2 ஊசி, ஒரு மாசத்துக்கு 60,000 போடணும், 12 ஊசி போடச்சுனா அந்த அளவுக்கு வசதி இல்ல. கணவர் வேற ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 பையன், 2 பசங்க. அதோட மகனா கூட்டிட்டு வந்த ஆசா மேடத்துல போய் நம்ம பாப்போம், இதுக்கு தக்கங்க தீர்வு கட்டாயி அல்லாஹ் வந்து என்னைய உங்களுக்கு காமிச்சு கொடுத்தாரு. நான் யூடியூப்லவே என் மகனுக்கா பார்த்து இங்க வந்தேன், அவனுக்கு கரெக்டா தெரிஞ்சு இவனையே சரிபடுத்துறாங்கல, இத முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட நினைச்சிட்டு நான் கூட்டிட்டு வந்தேன். ஓடி போச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ல. ஒரு அம்மா வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஆரிய ஃபேக்டர் 1800. நானே மொத்த என்னுடைய இந்த 15 வருஷத்துல நான் ஒரு பேஷன் கூட 1800 பார்த்ததே இல்லை. பயங்கர சர்ப்ரைஸ். அவங்களால பெட் விட்டு எழுந்திருக்கல. அவங்க வந்து ஒரு நகரத்தார். ஆக்சுவலி அந்த ஐயா வந்து அம்மா நாங்க வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. அவங்க இதுல வந்துட்டு இது வந்து ரொம்ப பெரிய எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ரெப்புடேஷன் இருக்குதான் மரியாதை. பட் அவங்க வந்து அதை தாங்கிக்கவே முடியாத தாழாத ஒரு துன்பம்னு சொல்லிட்டு நீங்க வந்து எங்க ஒய்ஃபை ஒரு வீட்டுல பாக்கணும். நான் நான் வீட்டில் வந்து யாருக்குமே ஹோம் விசிட் பண்ணதே இல்லை, ஆன்லைன் கன்சல்டேஷனே பண்ணதில்லை. ரொம்ப முன்னாடி பண்ண ஆன்லைன் கன்சல்டேஷன், அது கூட என்னால் பண்ண முடியல. வீட்டில் வந்து பார்க்க முடியாது, எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும். ஆனால் நான் ஒன்று பண்ணுறேன், உங்கள் மனைவிக்கு நான் மறந்து தரேன், உங்கள் மனைவி நடந்து வந்து என்னை பார்த்துருவாங்கன்னு அவர் என்னை கேட்டாரு. எவ்வளோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போயிட்டோம். என் மனைவி வந்து நான் தான் அவளுக்கு மோஷன் கழுவி விடுறேன், நான் தான் அவளை தூக்கி வைக்கிறேன், அவளால் எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போக முடியல, அவளை நீங்கள் நடக்க வைப்பீங்களான்னு இந்த
கிளினிக்ல ஹோமியோ பிராக்டிஸ் நான் சொல்றேன், ஹோமியோ மெடிசன் கம்ப்ளீட்டா கியூர் பண்ண என்ன நம்புங்க. மூட்டு வலிகள், முடக்கு வாதம், இந்த மாதிரி எலும்பு சம்பந்தத்துக்கு மேஜிக்கலா இருக்கு மருந்து. நான் கொடுக்குற உங்க மனைவி நடந்து வந்து என்ன பாப்பாங்க, இந்த மாதா உட்காந்துருக்காங்க, மாதா சாட்சியா சொல்றேன், சத்தியமா அந்த கணவர் வந்து அவங்க மனைவியை கூட்டிட்டு வந்து என்ன பாத்துட்டு போனாங்க. நான் அப்ப ஆக்சுவலி ரொம்ப இப்ப ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள்னா அவங்கள வீடியோல பேசுங்க, வயசானவங்களா அவங்களோட டோட்டல் எமோஷன்ஸ் எதனால இப்ப உங்களுக்கு உங்க கணவர் இறந்துட்டாரு ஆக்சிடென்ட்ல, அந்த தீராத துயரம் இருந்திருக்கும், உங்களை முடக்கிருச்சு. அது மாதிரி இவங்களுக்கு இந்த ஹிஸ்டரி இருக்குல்ல, அவங்கள வச்சுட்டு இவங்க பொண்ணு ஓடி போச்சு, அவங்க வாய்ஸ் எல்லாம் அதுல கேட்கும், அந்த ஹிஸ்டரியை சொல்ல முடியாது. அதனால அவங்களுக்கு நான் வீடியோ போடாமட்டேன். எனக்கு யாரையுமே அவங்க தெரியல கூட, இப்ப உங்க குரல் கேக்குதுன்னா உங்க சொந்த பந்தம், ஏய் நீ தானே உன் குரல் தானே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நான் வந்து பேரு ஊரு இது சொன்னா கூட அந்த குரல் வந்து உங்களை சுத்தி ஒரு 10 பேருக்கு தெரியும், அவங்க உன்னோட குரல்னு கேக்கு. அப்படி கூட நான் ஒருத்தவங்களோட இப்ப நீங்க சொன்னா ஆமா வலிச்சிட்டு இருந்துச்சு கணவர் இல்ல கவலையில இருந்தேன் இல்ல இப்ப நான் சரியாயிட்டேன்னு சொல்றது வேற ஆறுதல் படுத்துவாங்க. பொண்ணு ஓடி போச்சு அதனால எனக்கு கவலையா இருந்தா அது வந்து இந்த உலக சமுதாயம் எடுத்துக்காதா, அதனால நான் ஒரு வீடியோ போடல. அது சரியான வீடியோ, அதாவது சூப்பரான மேட்டர். அது எப்படி ஒருத்தவங்க வந்து கம்ப்ளீட்டா விரல் எல்லாம் வளர்ந்து அதுல உங்க கையை காமிச்சேன், எவ்வளவு அழகான அந்த விரல்கள் கொடுங்க. இவங்க என் கையை பிடிச்சிட்டு வாழ்நாள் முழுக்க எனக்கான துவா கேப்பாப்ல லெஸ் பண்ணாங்க. வலி இருக்கிற இடத்துல சூடா இருக்கும், சூடா இருக்க வந்து அந்த இடத்துல சர்க்குலேஷன் இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொதிக்கும் தொட்டா, அப்ப அவங்க அவ்வளவு வலி இருக்குன்னு அர்த்தம். இப்ப அந்த சூடே இல்லல்ல, கால் பாதம் வந்து கடுமையா நான் பக்கத்துல வச்சா கூட அனல் அடிக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்துல உள்ளவங்க. அவ்வளவு வலி, எந்த வலியும் நான் வந்து உங்களுக்காண்டி ப்ரே பண்ணிக்கிறேன், எந்த நோய் நோய் இல்லாம உங்க ரெண்டு குழந்தைங்களுக்கு நீங்க பிரியாணி வார வாரம் செஞ்சு சந்தோஷமா பாத்துருங்க. நம்பிக்கையோட வந்து அந்த நம்பிக்கை ஒரு காலம் வீண் போக செய்யும் அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு கூட்டிக்கிட்ட வந்தோம். அந்த அளவு அப்படி பெயினா இருந்துச்சு. எல்லாருமே சொன்னா சும்மா வயசு பூசி பூசிய போட்டு நீங்க இந்த ரேஞ்சுக்கு ஆக்கிட்டீங்க தண்ணி இஷ்டத்துக்கு பண்ணி அப்படின்னு. ஆனா இப்ப மார்ச் மாசம் தாங்க, இப்ப என்ன டிசம்பர், அதுக்குள்ள கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருச்சு. கம்ப்ளீட்டா எல்லா விளையாட்டு வந்து கியூர் ஆயிருச்சு. அந்த அளவு பெயின் வலி, தூங்கும் எனி டைம், என்ன சாப்பிட்ட செஞ்சே கூட சொல்லாது. அந்த பையன் சாப்பாட்டுக்கு பசிச்சு இன்னைக்கு மாமி சாப்பாடு சோறு இன்னைக்கு ஆகிடுவேன், நைட்டுக்கும் சாப்பாடு தான் கேட்பான், டிப்பானுக்கும் கேட்க மாட்டான், சோறு மெயினா. அந்த அளவு அக்க இல்லாம கடையில வாங்கி தின்னுக்கிட்டு எனக்கு தெரியாது. அதுக்குறது நான் பார்த்துட்டு தங்கச்சியை கொண்டு வந்து ஒரு மாசத்துக்கு வச்சிருந்தேன். இந்த செஞ்ச உதவி அவங்க பசங்க எல்லாம் பாருங்க, பெரிய ஆட்களா வருவாங்க நாளைக்கு. அவங்க லைஃப்ல நல்லா படிச்சு பெரிய ஆளா வரும்போது உங்களை நல்லா பாத்துக்குவாங்க. நிச்சயம் அவன் தாய் வேணும் இல்ல, தகப்பன் இல்லைனாலும் நீங்க அப்படி யோசிக்கிறீங்க, நல்லாதான் உங்களுக்கு தானே. சரிங்களா, கண்டிப்பா உங்க குழந்தைங்க நீங்க வழிநடத்தி கொண்டு வந்துருங்க. நன்றி.